ஹலோ விவஸ், போன எபிசோடில் வந்து அடாவடியான கோதுமை தோசை செய்யுது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அந்த அடாவடியான கோதுமை தோசைக்கு எப்படி தேங்காய் சட்னி செய்யுது, அதுவும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி தேங்காய் சட்னி எப்படி செய்யுதுன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தேங்காய் சட்னிக்கு தேங்காய், அப்புறம் தேவைப்பட்ட உடச்சக்கடலை. ஒரு சிலர் வந்து உடச்சக்கலை இல்லைன்னு தேங்காய் சட்னியே செய்ய வந்தேன் அப்படின்னீங்கன்னா உடச்சக்கலை தேவையில்லை. அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு ரெண்டு, இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம். ஸோ உப்பு தேவையான அளவுன்னு சொல்லுவாங்க, பட் போட்டு நக்கி பார்த்து தான் தெரியும் எவ்வளோ தேவை அப்படின்னு. ஸோ கடைசியாக வந்து இந்த ஐட்டம்னா பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். ஸோ தட்ஸ் இட். ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சிட்டு சட்னி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தேங்காவை கட் பண்ணியாச்சு, வெங்காயத்தை உரிச்சாச்சு, பச்சை மிளகாய் கட் பண்ணியாச்சு, பூண்டோட தோல் உரிச்சாச்சு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை மட்டும், அதாவது உச்சக்கல் எல்லாம் இது மட்டும் வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். எல்லா ஐட்டத்தையும் போட்டாச்சு, தண்ணி ஊற்றாமல் இப்போ அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி உச்சக்கல்ல போட்டு அரைக்க போகிறோம். இந்த ஸ்டேஜ் வந்திருக்கு. இப்போ இதில் உடச்ச கடலை போட்டு வாட்டர் இதுதான் ஃபஸ்ட் ஆஃப் ரிசல்ட். இதுக்கப்புறம் தாளிச்சு ஊற்றிட்டா சட்னி ரெடி. அடுப்பு சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றிட்டேன், எண்ணெய் சரியாக தெரியல. இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக போடுறதுக்கு மொத்தமாக பண்ணலாம். தட்ஸ் இட். இதை மிக்ஸ் பண்ணி இப்போ தோசையோடு சாப்பிட வேண்டியதான். ஃபேன்டாஸ்டிக் டேஸ்ட், உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சமைச்சு நல்லா வந்திருக்கேன்னா, நல்லா சமைக்கிறது நல்லா சமைச்சா சூப்பராக வந்திருக்கும். ஸோ சட்னிக்கு தான் இந்த எபிசோடில், சட்னி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் உப்புக்கு பெருமை கரெக்டாக போட்டிருக்கேன். அச்சு, போன எபிசோடில் செஞ்ச தோசையை அடுத்த எபிசோடு இருக்க வெயிட் பண்ணி இப்போ தான் சாப்பிட்றேன், அதுவும் உங்களுக்காக தான். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பை.